அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கீ செயின் பண்ணுறதுக்காக மைக்கா பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் கிடைக்கும். அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும். நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி வந்து ஒரு பங்கு அப்படின்னா, இது வந்து நான் 5 ml எடுத்திருக்கேன். பார்ட் ஏ ரெசின், இது வந்து பார்ட் பி வந்து ஹார்டனர் வந்து 5 ml எடுத்திருக்கேன். ரெசின் வந்து 15 ml எடுத்திருக்கேன். ஸோ 3:1 அப்படின்றது என் நான் யூஸ் பண்ணுற ரெசினோட ரேஷியோ. ரெசினோட பேசிக் மிக்ஸிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த க்ரீனிஷ் எல்லோ கலர் அந்த கப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த லிக்விடோட மூடி, ஐ திங்க் சர்ஃபெக்சல்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூடிலாம் என்கிட்ட இருக்குது. நான் வந்து அதை தூர போடுறதில்ல, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த கப்பில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லா மெட்டீரியலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத ப்ராடக்டில் தேவையில்லாத திங்ஸில் நீங்கள் வந்து அனாவசியமாக இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் நம்ம வீட்டிலலாம் இருக்கும், பவுடர் டப்பா மூடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்சஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது கூட காஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்வீசர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே ஒட்டிகிட்ருக்கிறது கூட வந்துடும். அதனால் நான் ஒரு 4-5 மூடி வச்சுருக்கேன். இதுவே எனக்கு போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து ரெசின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக இருக்கும். நல்ல மிக்ஸ் ஆன பாருன்னா பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக ஆயிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கிரும். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு கொஞ்சமான ரெசின் எடுத்திருக்கேன். நான் நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ரெசினை வந்து 10-15 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள ஏர் பபுள்ஸ் கூட அப்படியே உங்களுக்கு அடங்கிரும். நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ரெசினை வந்து டேரெக்டாக டச் பண்ணுறதில்ல, அதனால் நான் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஓல்டு ஐஷேடோ பேலட். இந்த ஐஷேடோ பேலட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 300 ரூபா தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கலர்ஸ் இருந்தது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மைக்கா பவுடர்ஸ்லாம் நிறைய வாங்கி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் மைக்கா பவுடர்ஸ்லாம் அவசியம் கிடையாது. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு குச்சி வச்சு பவுடரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெசின் கூட மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக திட்டாக இருக்குது, லம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அந்த பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா லம்ஸ் இருக்காது. நான் வந்து லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மைக்கா பவுடர் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ சேம் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். என்ன மைக்கா பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திக் கலர் கொடுக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, நான் வந்து இன்றைக்கி லேயர் பண்ணல, நான் வந்து நார்மலாகவே கீச்சேன் பண்ணுறேன். இதை வச்சுட்டு லேயர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் லேயரிங்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து பாப்பா எல்லாத்தையும் நோண்டி வச்சுருக்கேன், அதனால் இது இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி இது யூஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு பொருள் எப்போவாச்சும் யூஸ் ஆகும்ன்ட்டு வீட்டில் சேர்த்து வைக்கிறது, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சின்ன பொருள் இல்லாமல் தான் நம்ம ரொம்ப தேடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குண்டூசி, ஹேர் பின், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ லம்ஸ் இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நான் வந்து ரொம்ப ஸ்மால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 5 ml கம்மி, ஒரு 2.5 ml எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு போதும். கீச்சைனில் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள தூசியெல்லாம் செல்லோ டேப்பில் ஒட்டிட்டு வந்துடும். அப்போ வந்து அடுத்து நீங்கள் ரெசின் வந்து ஊற்றும் போது நல்ல பழப்பட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் தூசி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் டைம்க்கு 2 டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெசின் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ ரெசின் வந்து ஒரு 10 to 15 minutes வச்சதுனால அதில் நிறைய ஏர் பபிள்ஸ் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளெயினாகவே நான் வந்து ப்ளெயின் ரெசினை வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவு வந்து தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைக்கா சாரி ஐஷேடோ மிக்ஸ் பண்ண ரெசினை வந்து இந்த மாதிரி நான் டாப் டாட்டாக அங்கங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து லேயர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். பட் நான் இந்த வாட்டி லேயர் பண்ணலை, இது வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ன்றதுனால நான் வந்து லேயர் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேன். லேயர் பண்ணோன்னா நம்ம 2 times 2 days 3 days ஆகும். இது வந்து 1 day உங்களுக்கு ஃபுல் கிச்சன் கிடைக்கும். இந்த மாதிரி எங்கெங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அங்கங்கே டாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ட்ராப்புக்கும் இடையில் ஒரு கிளியர் ரெசின் வந்து கிடைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து கிளியருன்றதை விட நீங்கள் வேறு கலர், இப்போ பர்பிளுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக பிங்க் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிங்க் கலர் ரெசின் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கொடுக்கலாம், இல்லை பர்பிளில் வந்து பிங்க் டாட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு லேயர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டோம் மாதிரி நான் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 24 hours காய வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோம் மாதிரி நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழியாக இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி டோம் மாதிரி இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு மிளகாய் பூ வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழியாக இருக்காது, இது வந்து ஒரே வேலையில் முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்கு கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 2 வேலையாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும், ரொம்பவும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வழிஞ்சு ஓடிடும். அப்புறம் இந்த டீமோல்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா மோல்டு வந்து பிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பில் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நான் வேணும்னே ஸ்பில் பண்ணியிருக்கேன். ஸ்பில் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நான் வந்து 2 வழி யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடுறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நம்ம அந்த டாப்பில் இருந்து அந்த பர்பிள் விடும்போது அங்கங்கே லைட்டாக இருக்கும், கீழே வந்து அட்டில இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப கீழே இருந்து அப்படி பொங்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு மிளகாய் பூ வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது தான் 10 ரூபாய்க்கு கடையில் கிச்சன் வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இயற்கையான பூக்கள் அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறது தான் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப. அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த பர்பிளுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் பூ மட்டும் வச்சுருக்கேன். நிறைய வச்சாலும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. எந்த இடத்துல மிளகாய் பூ வச்சுருக்கணும் அந்த இடத்துல வந்து நான் அந்த பர்பிள் கலரை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக கையை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். கையை வந்து ரொம்ப சேஃப்டியாக கீழே தள்ளி பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கே தெரியாது திடீர்னு கையில் பட்டுரும். தவறான ஒரு ஆங்கிளில் நம்ம பிடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. இது வந்து அர்ஜெண்ட்டாக பண்ணும்போது இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உப்புத்தாள் இருக்கும்ல, உப்புத்தாளை வச்சுட்டு நம்ம அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன உப்புத்தாள் பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பக்கமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உப்புத்தாளை வச்சு கரெக்டான ஆங்கிளில் தேய்க்கணும். அந்த கரெக்டான ஆங்கிளில் தேய்க்கலை அப்படின்னா தேவையில்லாத இடத்துல வந்து அது டக்குன்னு கம்மியாயிரும், தேஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வேஸ்ட்டாக போயிடும். அந்த அந்த ரிஸ்கி சென்னே அசிங்கமாயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மைக்காக பவுடர் வாங்காமல் நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி ஒரு லோக்கல் கடையிலலாம் நிறைய ஐஷேடோஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஐஷேடோஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் பேக் பண்ணும்போது கொடுங்க. நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்க்ரூ வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கர்வாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் டைட்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது மேபி கையில் குத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வயசு அதை பிடிச்சிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பின்ன கையில் குத்திட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐபின் எடுத்துகிட்டு கிளாக் வைஸில் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, கிளாக் வைஸ் வந்து மூடுறதுக்கு எப்போதுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கிளாக் வைஸில் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸில் டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் க்ரிக் எடுத்துகிட்டு இதில் நான் ஒரு ட்ராப் வந்து வச்சுட்டு இதை வந்து காய வைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் காஞ்சிரும். ஆனால் நான் ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நல்லா செட் ஆகட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கீச்செயினில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேயர் வந்து உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா தான் வரும். ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப வருஷமாக இருக்குது என்கிட்ட. ரொம்ப வருஷமானால் 5 இயர்ஸ்க்கு மேலே என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காண்டி சீக்கிரமாகவே வேஸ்ட்டாக போகிறத வாங்காமல் லுக்கு வந்து யோசிக்காதீங்க. அது எப்போ தூரம் உங்களுக்கு உழைக்குதுன்றதை யோசிச்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போதுமே உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போது டைட் பண்ணிக்கலாம். ஏ அழகாக இருக்குல்ல. கொச்ச கொச்சான்னு பூ வச்சாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஒரு இடத்துல மட்டும் கிளியர் ரெசின் கொடுத்துட்டு அதில் வந்து அந்த பூ கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் அதை எப்படி கொண்டு வர போகிறீங்கன்னு, இது வந்து கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிருக்கேன், நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோடய மிஸ்டேக்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பூ வந்து ஒரு பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.